வாழும் அனைத்து தமிழ்ங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் நித்யா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வெங்காயத்தை யூஸ் பண்ணி, வெங்காய சாறை யூஸ் பண்ணி முடி கொட்டாம எப்படி தடுக்கிறது, நீளமா அடர்த்தியா எப்படி முடியை வளர வைக்கிறது, அதுக்கப்புறம் நரைமுடி இள நரமுடி இருந்தா அதை எப்படி சரி பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா, வெள்ளை வெங்காயம், சிவப்பு வெங்காயம், பெரிய வெங்காயம்னு சொல்லிட்டு மூணு வகையான வெங்காயம் இருக்கு. மூணு வகையான வெங்காயத்தை பயன்படுத்துறோம். விட்டமின் B6, விட்டமின் C, சல்ஃபர், கால்சியம் போன்ற சத்துக்களை வந்து வெங்காயம் கொண்டிருக்குது. இந்த மூணு வகையான நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணாலுமே மூணுலையுமே ஒரே மாதிரி சத்து தான் இருக்குது. ஆனா சின்ன வெங்காயத்துல மட்டும் சல்ஃபரும் கால்சியமும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த நம்ம உடம்புல இயற்கையாவே இருக்க ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நம்ம உடம்புல ஜாஸ்தி ஆகும் போது நம்மளுக்கு இளமையிலே வந்து நரமுடி வந்துடுது. நம்ம இந்த சின்ன வெங்காயத்தோட சாறு இல்ல வெங்காயத்தோட சாறு யூஸ் பண்ணும்போது அதை கட்டுப்படுத்தி நம்ம முடி உதிர்வை கட்டுப்படுத்துறதுக்கும் இள நிறைய போக்குறதுக்கும் இந்த வெங்காய சாறு வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப். தவிர ஹார்மோன் பிரச்சனை, பரம்பரை காரணமா நரமுடி, கூந்தல் பராமரிப்பு இல்ல, அப்புறமா கூந்தல்ல படிகிற அழுக்கு, அதன் காரணமா நம்ம தடையில போடுகு ஈறு, அதை சரி செய்ய பல பல முயற்சிகள், பல மருத்துவங்களை வந்து நம்ம தேடிட்டு இருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் வெங்காயத்தை வச்சியே பொருள் வெங்காயமே இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வா அமையுது. அப்புறமா சில பேருக்கு பூச்சி வெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த பூச்சி வெட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம இந்த சின்ன வெங்காய சாறு யூஸ் பண்ணும் பொழுது இது வந்து நல்ல ஒரு தீர்வாவே இருக்கு. நம்ம உங்களோட கூந்தலோட அளவுக்கு ஏற்ப நீங்க வெங்காயத்தை எடுத்து யூஸ் பண்ணுங்க. உங்க சில பேருக்கு ஒரு வெங்காயமே போதுமா இருக்கும், சில பேருக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் தேவைப்படும். அந்த வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி தோல் உரிச்சு நீங்க மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கிறதுனாலும் சாறு எடுத்துக்கலாம். தண்ணிலாம் சேர்க்காம வெறும் வெங்காயத்தை மட்டும் கிரைண்ட் பண்ணி அதனோட சாரை வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாரை வந்து உடனே யூஸ் பண்ணிடணும். வெங்காயத்தை கட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது, சார் எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது. எடுத்ததையும் உடனே யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வெங்காயம் மட்டும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. சார் வந்து உங்களுக்கு டைம் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சேமிச்சு வைக்கலாம்னா அதை மட்டும் நம்ம வெங்காய சாரை மட்டும் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா அது நீர்த்து போயிடும், அதில் உள்ள சத்து எல்லாமே போயிடும். வெட்டினதையுமே உடனே யூஸ் பண்ணிடணும். சாறு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை வந்து நல்ல துணியில காட்டன் பஞ்சு எடுத்துக்கோங்க. காட்டன் பஞ்சு எடுத்து உங்க ஸ்கால்ப்ல படுற மாதிரி நல்லா அதை வந்து தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல செய்யும் போது ஒரு 20 மினிட்ஸ் உங்க தலையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக அதுக்கப்புறம் 1 ஹவர் கூட நீங்க வச்சுக்கலாம். நீங்க வந்து பனிக்காலம் இருக்கு, மழைக்காலம் இருக்கு, கோல்ட் ஆயிடும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். கோல்டு எல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நீங்க பனிக்காலத்திலயும் யூஸ் பண்ணலாம், அதே போல மழைக்காலத்திலயும் யூஸ் பண்ணலாம். நீங்க யூஸ் பண்றது தொடர்ந்து ஒரு மாசம் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வந்து ஒரே மாசத்துல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஆனா நம்ம ஒரு மாசம் ஃபுல்லா தொடர்ந்து 30 நாள் தலை குளிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம வாரத்துல 2 நாள் இல்ல 3 நாள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது ஒரு 2 மாசத்துலயே உங்களுக்கு வந்து நீங்க ரிசல்ட்டை வந்து கண்கூடாவே பார்க்கலாம். உங்க முடி நல்லா வளர்த்தி உங்க முடி வந்து நல்லா அடர்த்தியா ஆரம்பிக்கும். வால்யூம், முடியோட வால்யூம் வந்து ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நரமுடி வந்து கண்டிப்பா குறைஞ்சுக்கிட்டு வரத பாக்கலாம். மத்த இடத்துல நரமுடியே வராது, இருக்கிற 1-2 நரமுடியும் கம்மியாகிடும். மத்த இடத்துல நரமுடி வராம அந்த நரமுடியுமே இருக்கிற ஒரு 2 சில நரமுடிகளையும் வந்து அது வந்து பிளாக் ஆக்கறத நீங்க வந்து ரிசல்ட் கண்கூடாவே பாக்கலாம். இது தேய்ச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சூடான தண்ணி வேணாம். மிதமான தண்ணியில வந்து நீங்க தலைய ஒரு ஜென்டில் ஷாம்பு கொண்டு முடி அலசுங்க. இந்த வெங்காய சாறு யூஸ் பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது உங்கள் நித்யா. தேங்க்யூ, பாய் பாய், சீ யூ.